டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் இதுவரை கடந்த ஓராண்டு கால பகுதியில் 50,000 தொன்கள் இஸ்ரேலுக்குள் சென்று இறங்கி இருப்பதாக புதிய கணக்கு வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பகாசுர ஆயுதங்களை ஏற்றுகின்ற ஹெர்குலிஸ் விமானங்கள் அன்றாடம் பறந்து வந்து இஸ்ரேலில் ஆயுதங்களை இறக்கி இருக்கின்றன. அதைவிட பாரிய ஆயுதங்கள் வேண்டுமென்றால் அனைத்தும் வாரத்திற்கு ஒரு தடவை பாரிய கப்பல்களில் வந்து இறங்கி இருக்கின்றன என்று புதிய கணக்கு வெளியாகி இருக்கின்றது. இந்த ஆயுத அனுப்புகையின் அதி உச்ச கட்டமாக 6 சிறப்பு வாகனங்கள் இப்பொழுது இஸ்ரேலினுடைய தரையில் உருண்டிருப்பதாக மேற்கு நாடுகளில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. தாட் பேட்டரி டெர்மினல் ஹை அட்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் என்கின்ற இந்த கருவி மிகச்சிறந்த போர்க்கருவியாக இருக்கின்றது. இதை இஸ்ரேலிய படைகளினால் இயக்க முடியாது. இதை இயக்குவதற்காக அதி விசேட சிறப்பு பயிற்சி பெற்ற அமெரிக்காவினுடைய 100 படை பிரிவினர் அங்கு வந்து இறங்கி இருக்கின்றார்கள். கூடவே ஈரான் இஸ்ரேல் போர் முறுகல் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற வேளை ஈரானினுடைய பெருந்தொகையான தாக்குதல்களை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் சென்ற தடவை இஸ்ரேலிய படைகள் மூச்செடுக்க முடியாத அளவிற்கு ஈரானிய ஏவுகணைகள் வந்து விழுந்தன. ஒவ்வொரு ஏவுகணையும் ஒரு லாரி போல பெரியதாக வந்து விழுந்தது. இதனால் இவற்றை தடுக்க அமெரிக்காவினுடைய ஏவுகணை கட்டமைப்பினாலும் முடியாமல் போய்விட்டது என்ற ரகசியத்தை அமெரிக்காவோ செய்திகளோ தெரிவிக்கவில்லை. ஆனால் ஈரானினுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய விமான ஓடுபாதைகள் உள்ளிட பல இடங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதை பிந்தைய செய்திகள் கூறியிருந்தன. எத்தனையோ தடவைகள் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கியிருந்தாலும் கூட இப்பொழுதுதான் முதல் தடவையாக இஸ்ரேலியர்களால் இயக்க முடியாத ஆயுதங்களை இயக்கக்கூடிய அளவிற்கு அதிநவீன ஆயுதங்களுடன் அமெரிக்கா இஸ்ரேலிய மண்ணில் இறங்கி இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய யாருக்குமே தெரியாத மறைவிடம் நிலத்தடி இடம் கொண்ட நெஜி போர்கனன் என்கின்ற முகாம் இருக்கின்றது. அங்கு அமெரிக்க படைகள் இருக்கின்றார்கள். அங்கிருந்தே அவர்கள் எல்லா படை நடவடிக்கைகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் உலகறிய ரகசியமாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இந்த ஆயுதமானது சிறு பிள்ளைகளுக்கு மிட்டாய் கொடுத்து வேலை வாங்குவது போன்ற ஒரு வேலையாக இருக்கும். இதை காட்டி இஸ்ரேலை சமாதான முயற்சிக்கு அழைக்கலாம் என்று அமெரிக்கா உலகத்திற்கு ஒரு நியாயத்தை கூறியிருக்கின்றது. தாட் பேட்டரி என்கின்ற இந்த கருவி முன்னர் 2 தடவைகள் இடம்பெற்ற ஈரானுடைய தாக்குதலை போன்ற மோசமான தாக்குதல் வருமாக இருந்தால் அதை சமாளிக்க கூடியதாக இருக்கும் என்றும் இது குறுந்தூரம் இடைத்தூரம் நீண்ட தூரம் என்று ஏவுகணைகளை விசிறி எறியக்கூடியதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. சென்ற அக்டோபர் 1 திகதி ஈரானினுடைய 181 ஏவுகணைகள் வந்த பொழுது 181 லாரிகள் வந்து இறங்கியது போல இஸ்ரேலுக்குள் ஊடுபுகுந்ததை உலகம் பார்த்தது. இந்த தாக்குதல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவினுடைய மேட்டிமைத்தனமான எண்ணங்களில் அடியையும் போட்டது. இதனால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் உறங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் பழி எடுத்து விடுவாராக இருந்தால் அதற்கு விழிக்கு விழி வாங்குவதற்கு ஈரான் தயாராக இருப்பதனால் அமெரிக்கா இப்பொழுது வந்து இறங்க வேண்டியதாக போய்விட்டது. ஆனால் அமெரிக்காவினுடைய உண்மையான பயம் ஈரானினுடைய அணுகுண்டு கட்டமைப்பில் இஸ்ரேல் கை வைக்குமாக இருந்தால் அதன் பின்னர் விவகாரம் கட்டுமீறி பிராந்திய போராக மாறிவிடும் என்கின்ற அச்சத்தினால் இஸ்ரேலை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் வந்து இறங்கி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேல் ஈரானினுடைய ஆயுள் உற்பத்தி பகுதிகளை தாக்கலாம். ஈரானினுடைய கிராக் தீவின் மீது தாக்குதலை நடத்தினால் கடல்வழி போக்குவரத்துகள் யாவும் பாதிப்படையும். இதனால் உலகில் ஆயுள் விலை எகிரி ஏறும் என்பதனாலும் அச்சத்தினால் அமெரிக்கா சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அதேபோல இஸ்ரேலினுடைய தாக்குதல் எப்பொழுது நடைபெறும் என்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் நவம்பர் 5 திகதி வருகின்றது. அதை அண்டி ஈரான் இஸ்ரேல் மோதல் வெடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நாங்கள் நினைப்பதை போல பெரிதாக இருக்காது, மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கும் என்றே கருதப்படுகின்றது. இந்த தாக்குதல் நடைபெற்றால் அமெரிக்க படைகளுக்கும் ஆபத்து. மத்திய கிழக்கில் 43,000 அமெரிக்க படைகள் இருப்பது கவனிக்கத்தக்கது. இஸ்ரேலினுடைய உச்சந்தலையை குளிர வைப்பது போல பாலஸ்தீனர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் அமெரிக்கா எடுத்து வருகின்றது. பாலஸ்தீன ஆதரவு குழு சமி டோவன் கருப்பு பட்டியலிட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா கனடா ஆகிய 2 நாடுகளினாலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் சட்ட ரீதியான அமைப்பாக தங்களை அடையாளம் காட்டி பெருந்தொகையான பணத்தை சேர்த்து பாலஸ்தீன பயங்கரவாத குழுவாகிய PFLP என்கின்ற குழுவினருக்கு அனுப்பி கொண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதனால் இந்த தடை வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்க தலபான் அமைப்பும் தான் இருப்பதை காட்டுவது போல புதிய சட்டம் ஒன்றை
அறிமுகம் செய்திருக்கின்றது. இனிமேல் ஆப்கானிஸ்தானின் தொலைக்காட்சிகள் ஆட்களையோ அல்லது மிருகங்களையோ காண்பிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றது. குர்ரானினுடைய விதிகள் கடுமையாக கடைபிடிக்கப்படுவதாகவும் கூறியிருக்கின்றது. 1996-2001 வரை தலிபான்களினுடைய ஆட்சி ஆப்கானிஸ்தானில் இருந்த பொழுதும் இதுபோலத்தான் சட்டம் அமுலில் இருந்தது. இப்போது கடந்த 2021 ஆகஸ்டில் இருந்து தலிபான்களின் ஆட்சி நடைபெறுவதனால் மறுபடியும் இந்த சட்டம் வந்திருக்கின்றது. பெண்களுக்கு பாடசாலை செல்வது முதல் பெண்களினுடைய உரிமைகளை முடக்குவது தொடர்பான வேலைகளையும் தலிபான்கள் செய்கின்றார்கள் என்று மேலை நாடுகளில் குற்றம் உண்டு. இனிமேல் தொலைக்காட்சிகளில் சாதாரண படங்களையே பார்க்க முடியும் என்பதுதான் முக்கியம். இதைவிட வானொலியை கேட்டு விடலாமே என்ற கருத்தும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யா நாட்டில் 50 யானைகள் இப்பொழுது காடொன்றில் இருந்து வேறொரு காட்டிற்கு தூக்கி செல்லப்பட்டிருக்கின்றன. 42 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள காட்டில் 156 யானைகள் இருந்திருக்கின்றன. இந்த யானைகள் அந்த காடு போதாத காரணத்தினால் நகரத்திற்குள் நுழைந்து உள்ளக கட்டமைப்புகளை சிதைத்து கட்டிடங்களை அடித்து நொறுக்கி வந்தன. இதனால் ஹெலிகாப்டர்கள் மூலமாக இந்த யானைகள் விரட்டப்பட்டு மயக்க ஊசி துப்பாக்கியின் மூலம் சுடப்பட்டு அதன் பின்னர் 4 கால்களும் கயிற்றில் கட்டப்பட்டு தூக்கி எடுக்கப்பட்டு 4 மணி நேர ஓட்டத்தின் பின்னர் வேறொரு காட்டில் விடப்பட்டிருக்கின்றன. அபர்டாரா என்ற காட்டிற்குள் புதிதாக இந்த யானைகள் சென்று சேர்ந்திருக்கின்றன. அங்கு என்ன செய்கின்றன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இந்த யானைகளினுடைய கழுத்தில் சிப் போடப்பட்டிருக்கின்றது. இவை எங்கு செல்கின்றன என்பதை இனி கண்காணித்துக் கொண்டிருக்க முடியும் என்றும் கூறுகின்றார்கள். யானைகள் தந்தத்திற்காக கொல்லப்படுகின்ற ஒரு வேளையில் யானைகளினுடைய தொகை உயர்ந்திருப்பதாக கூறப்பட்டது செய்திகளில் வித்தியாசமான செய்தியாக இருக்கின்றது. இதற்கிடையில் சீனாவினுடைய கடுமையான ராணுவ பயிற்சி தைவானை சுற்றி நடைபெற்றது தெரிந்ததே. இந்த பயிற்சி முடிவடைந்திருப்பதாக சீனா அறிவித்திருக்கின்றது. தைவான் மட்டும் தனி நாடு என்று தன்னை அறிவிக்குமாக இருந்தால் அதுதான் தைவானினுடைய போர் பிரகடனமாக கருதப்பட்டு சீனா உடன் தாக்குதலை நடத்தும் என்று இந்த பயிற்சிக்கு பின்னதாக சீனா அறிவித்திருக்கின்றது. தைவானினுடைய அதிபர் லாய் சிங் டி இந்த செயலானது தைவானினுடைய ஆழ்புலம் இறைமைக்கு பெரும் சவால் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார். ஆனால் இவரை ஒரு பிரிவினைவாதி என்று சீனா கண்டித்திருக்கின்றது. டென்மார்க் நாட்டில் 1000 குரோனர்களை கொண்ட தாள் நாணயங்கள் இனிமேல் செல்லுபடி ஆகாது என்று அறிவிக்கப்பட்டு முடிவடையும் தருணம் வந்தாலும் கூட பெருந்தொகையான பணம் இன்னமும் திரும்பவில்லை என்றும் 2.8 பில்லியன் குரோனர்கள் திரும்பவில்லை என்றும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.